ராமலிங்கடிகள் அவருடைய கான்செப்ட் என்ன என்றால், கடவுள் இல்லை என்கிற ஒரு கான்செப்ட். கடவுள் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அத்வைதம் என்கிற ஒரு கான்செப்ட் போல நம்ம புத்தர் சொன்னார் தெரியுமா. புத்தரை பல பேர் வந்துட்டு நாத்திகவாதி என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே போல் ராமலிங்கடிகளாரையும் நாத்திகவாதி என்று தான் சொல்லி இருக்கிறார்கள். இப்போ இந்த சைவ மரபில் வந்தவர்கள் தான் ராமலிங்கடிகளாரை அதிகமாக எதிர்த்திருக்கிறார்கள். திருவருட்பா, ஏனென்றால் தேவாலயம் திருவாசகத்தை தான் திரு அருட்பாக்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த பன்னிரு திருமுறைகளை இவர் தன்னுடைய பாடல்களை திருவருட்பா என்று சொல்லிக் கொண்டார் என்று ஒரு பெரிய கும்பல் உண்மையிலேயே வள்ளலாருக்கு போர்க்குடி காட்ட ஆரம்பித்து விட்டனர். கோர்ட்ல கேஸ் போட்டாச்சு. கோர்ட்டுக்கு வள்ளலார் வர வேண்டும் என்று ஒரு தேதியும் போட்டு சம்மன் அனுப்பிட்டாங்க. வள்ளலார் கோர்ட்டுக்கே வர்றார். அந்த கோர்ட்டுக்குள்ள வள்ளலார் வரும்போது அத்தனை பேரும் எழுந்து நின்றார்களாம். இதை நீதிபதி பார்க்கிறார். நீதிபதி வந்துட்டு மக்கள் எழுந்து நிற்பது போல் அந்த எதிர்கட்சி கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாங்கல்ல அந்த எதிரிகள் கூட அந்த வெள்ளை ஆடையில் உடல் முழுவதையும் சுத்தி கொண்டு வள்ளலார் உள்ளே வருவதை அந்த எதிரிகள் கூட எழுந்து அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு 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 ஆன்மா வள்ளலாருடைய ஆன்மா. அத்தனை பேரும் எழுந்து நின்றிருக்கிறார்கள். இதை பார்த்த பிறகு அந்த நீதிபதியே வந்துட்டு இதெல்லாம் ஒரு கேஸே கிடையாது என்று தள்ளுபடி எல்லாம் செய்திருக்கிறார். அந்த கேஸ் முடிந்து போயிருக்கிறது என்றால் கூட நான் யோசித்து பார்க்கிறேன், வள்ளலாருடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி ஒரு அலைக்கழிப்பு? பாவம் அல்லவா, அவருக்கு மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். ஏதோ ஒரு கர்மா வந்து, நான் இப்படி தான் யோசிச்சு பார்க்குறேன், ஏதோ ஒரு கர்மா வந்து இதில் கழிஞ்சு போச்சு அப்படி தான் நான் யோசிக்கிறேன். என்ன இப்படி ஒரு சம்பவம் என்று எனக்கு ஒரு மாதிரி நெருடலாகவே இருக்கிறது. நான் முடிக்கும் தருவாய்க்கு வந்து விட்டேன். இந்த ஒன்றை சொல்லவில்லை என்றால் எனக்கு இந்த பதிவில் திருப்தி இருக்காது. வடலூரில் இருந்து மேட்டுக்குப்பத்துக்கு செல்லும் வழியில் ஒரு மாமரம் ஒன்று இருக்கிறதாம், இருந்ததாம். அந்த மாமரமும் நம்முடைய வள்ளலாரும் அப்படி ஒரு காதலர்களை போன்ற ஒரு ஒரு பிணைப்பு அவர்களுக்குள் இருந்திருக்கிறது என்று வரலாற்றில் சொல்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் இவர் செல்கிறாரோ அந்த மாமரத்தை நோக்கி, அப்பொழுதெல்லாம் அந்த மாமரம் ஒரு விதமான அசைவை காட்டுமாம். இவரும் அந்த மாமரத்திற்கு மாமரத்திடம் சென்று ஒரு கனெக்டிவிட்டி, அந்த மாமரத்தை கட்டிப்பிடிப்பானா கொஞ்சுவானா, அந்த மாமரத்துக்கு கீழே இருந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவானா, அந்த மாமரத்துக்குள்ளேயே வந்துட்டு பேசுவாராம். நான் நிறைய ஆன்மீகவாதிகளை நான் பார்த்து விட்டேன். இந்த எல்லா உயிர்களிடத்திலுமே ஒரு மாதிரியான கனெக்டிவிட்டி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அதுதான் வந்துட்டு ஒரு ஆன்மீகவாதியுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்க முடியும். நீங்கள் எப்பொழுது புல் பூண்டு எறும்பு, உங்கள் வீட்டில் ஏதாவது மரம் செடி கொடி வளர்த்தீங்கன்னா அந்த செடி அது ஒரு உயிர் தானே. நான் ஒன்று சொல்லட்டுமா, உங்கள் வீட்டில் கிச்சனில் வெங்காயம் வாங்கி ஒரு நாலு நாள் வச்சுட்டு தரையில் அப்படி பறக்க போட்டிருக்கீங்க, அந்த வெங்காயத்தில் ஒரு முளை கட்டி போனால் கூட அப்படி முளைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முளைத்த வெங்காயத்தை பார்த்து உங்களால் பேச முடிந்தால் கூட நீங்கள் ஒரு மிக வேறு மாதிரியான ஆன்மா என்று நான் சொல்வேன். முளைத்து என்னடா வளர்ந்துட்ட உயிர் வந்துருச்சா, இப்படியெல்லாம் நான் கூட பேசியிருக்கிறேன். சரி, அந்த ஆலமரத்தை பார்த்து வள்ளலார் ஒரு பாடல் பாடுகிறார். என்னால் அந்த பாடலை நான் எப்படி ரசித்து உசித்தேனோ அதை இந்த பதிவில் நான் சொல்லியே ஆக வேண்டும். அந்த பாடல் என்ன, அதாவது பொதுவாக கவிஞர்கள் எப்படி பாடல் எழுதுவார்கள் என்றால், ஒரு விஷயத்தை பார்த்து அதை ருசித்து ருசியை அப்படியே ஒரு ஒரு ஓமையாகவோ அல்லது அந்த சொல் ஆடல்களோடு அப்படியே கொஞ்சம் அந்த அந்த வார்த்தைகளை கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி போட்டு அப்படியே சுவையாக படைத்தல், இது முதல் அடுக்கு, சரியா? அதில் இன்னும் கொஞ்சம் இரண்டாம் கட்ட ஆழத்திற்கு செல்வது என்பது கொஞ்சம் திறமை. வள்ளலார் மூன்றாவது ஆழத்திற்கும் சென்றிருக்கிறார். இந்த பாடலில் நான் உங்கள்கிட்ட சொல் காட்டுறேன். இந்த பாடல் என்னன்னா, அந்த மரத்தை பார்த்துட்டு பாடுறாரு, கோடையிலே இழைப்பாற்றி கொள்ளும் வகை செய்த குளிர் தருவேன். தருணா மரம் அர்த்தம். கோடையிலே இழைப்பாற்றி கொள்ளும் வகை செய்த குளிர் தருவே, தரு நிழலே நிழல் கனிந்த கனியே, ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மணமலரை, மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, மென் காற்றில் விளை சுகமே, சுகத்தில் உறும் பயனே, ஆடையிலே என மணந்த மணவாழா, பொதுவில் ஆடுகின்ற அரசே,
என் அலங்கள் அணிந்தருளே அப்படின்னு முடிக்கிறார். அற்புதமான ஒரு பாடல் பாருங்க. அதாவது கோடை காலத்துல நாங்கள்லாம் இலைப்பாற்றி கொள்கிற மாதிரியான வகையில் அமைந்த அந்த மரமே, அந்த நீ கொடுக்கிற நிழலே, அந்த நிழல் கொடுக்கிற கனியே, அந்த மூன்றாம் கட்டம் தாங்க சுவையின் உச்சபட்சமே. ஒரு நிழல் என்ன மாதிரியான கனியை இங்க கொடுக்கும்? இப்போ மரம் நிழல் தெரிகிறது, நிழலில் நீங்கள் அமர்கிறீர்கள், அந்த நிழல் உங்களுக்கு கொடுக்கும் அந்த கனி என்னங்க? அந்த அந்த ஒரு சுகம் இருக்குதுல, அதை மூன்றாம் அடுக்கில் வைக்கிறார். அதே போன்று ஒவ்வொன்றாக சொல்லி வருகிறார். அதில் ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த கீழே உட்கார்ந்து இருக்கிற அந்த தளத்தை மேடை என்கிறார். மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, சரியா, மென் காற்றில் விளை சுகமே, சரியா, அந்த காத்துல கிடைக்கிற சுகமே, சுகத்தில் ஒரு பயனே. சரி பாருங்க, சுகம்னு சொன்னதே வந்துட்டு நம் புரிந்து கொள்கிற எல்லைக்குள் செல்கிற ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். சுகத்தில் ஒரு பயன், நீங்க ஒரு சுகத்தை அனுபவித்த பிறகு உருகிற பயன் என்னங்க? அந்த ஒரு டேஸ்ட். அதை மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, மென் காற்றில் விளை சுகமே, சுகத்தில் உறும் பயனை. அற்புதமான பாடல். அந்த மரத்தை அவர் எந்த அளவுக்கு காதலித்திருக்கிறார் என்ற அந்த பாடலை நான் வந்துட்டு 6ஆம் கிளாஸ்லயோ 7ஆம் கிளாஸ்லயோ வந்துட்டு என் தமிழ் புத்தகத்தில் நான் படித்ததை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ராமலிங்க அடிகளார் அது யாருமே எனக்கு அப்பெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் இதை இதை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இந்த பாடலை மறக்க முடியாது என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். ராமலிங்க அடிகளார் 1874 வருடம் ஜனவரி 31 தை மாதம் 19 வயது 51 மேட்டுக்குப்பம் என்கிற இடத்தில் ஒரு அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு இறையனுடைய கடைசி தருணம் என்று ஏற்கனவே அவர் பல மாதங்களாக தன்னுடைய நண்பர்களிடம் சொல்லி வந்து கொண்டே இருந்திருக்கிறார். நான் மறுபடியும் பிறப்பேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அந்த அறைக்குள் சென்று அது காற்று கூட புக முடியாது, ஜன்னல்லாம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் அது ஒரு அறை. அந்த அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டார் என்ற செய்தி ஊரெல்லாம் பரவிவிட்டது. மக்கள் எல்லாம் வந்து அந்த இடத்துலயே அமர்ந்து விட்டு வணங்கி விட்டு செல்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அது அரசாங்கத்துக்கு தெரிய ஆரம்பித்தவுடன் கலெக்டர் வருகிறார். கலெக்டரின் பெயர் துரைமகன். அவர் வருகிறார். அதுக்கப்புறம் தாசில்தாரும் வருகிறார், ஒரு டாக்டர் கூட வருகிறார். தாசில்தாருடைய பெயர் வந்துட்டு வெங்கடராம ஐயர். எல்லாரும் வருகிறார்கள். வந்து பார்த்தவுடன் என்னடா அப்படி ரூம்குள்ள போட்டு இவர் அடைச்சி வச்சுக்கிட்டு இதுதான் ஜீவ சமாதின்லாம் சொல்றீங்களா அப்படின்னு துரைமகன் கலெக்டர் கூட கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கிறாரு. இந்த தாசில்தார் வெங்கடராம ஐயர் ரொம்ப கடுமையா வந்துட்டு திட்டியிருக்கிறாரு. மக்களை எல்லாம் பார்த்து சோம்பேறி கழுதைங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. இப்படி நீங்க உட்காந்துக்கிட்டு என்னென்ன வேலை நடந்துட்டு இருக்கு நாட்டுல, நீங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்லாம் திட்டி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் சுத்தி சுத்தி பாத்துருக்கிறாங்க. அப்படியே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த கலெக்டர், தாசில்தார், இந்த டாக்டர் எல்லாம். அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க அன்னதான திட்டம் எல்லாம் வைக்கிறாங்க, இந்த இடத்துல மக்களுக்கு வந்துட்டு ஆன்மீக சேவை நிறைய செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில கலெக்டர், இந்த டாக்டர் இவங்களே வந்துட்டு கொஞ்சம் நிதி உதவி செய்து விட்டு சரி அப்படின்ட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்க கிளம்பி போனாங்களாம். அவங்க போறப்ப குதிரையில பாருங்க, கலெக்டர் போயிட்டு இருக்கிறார் குதிரை, டாக்டர் குதிரையில போயிட்டு இருக்கிறப்போ பின்னாடி திரும்பி பார்த்துருக்கிறாங்க, குதிரை மட்டும், தாசில்தாருடைய குதிரை மட்டும்தான் இருக்குது. என்னடா வெங்கடராம ஐயரை காணும்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து பார்த்துருக்கிறாங்க. ஒரு முள் புதருக்குள் வெங்கடராம ஐயர் கீழே விழுந்திருக்கிறார் என்று அவரை தூக்கி விட்டுருக்காங்க. அப்போ என்னன்னு தெரியல, இது ஏன் குதிரை தான் திடீர்னு சீற்றமாகி என்னை உதறி தள்ளி இந்த முள்ளுக்குள் தள்ளி விட்டது. ஒருவேளை நான் அங்கே வந்து கடினமாக நடந்து கொண்டதால் தான் ஏதோ ஒரு சக்தி என்னை இப்படி தண்டித்து விட்டதோ தெரியவில்லை. இதுவும் வரலாற்றில் சொல்லியிருக்கிறார்கள். பெருமக்களே, வள்ளலார் 1874 வருடம் ஜோதியோடு கலந்து போனார். அந்த நாள் ஜனவரி 31. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை, அந்த அறையை ஒரு வருடம் கழித்து தான் திறந்தார்களாம். நடுவில் திறக்கவே இல்லையா? உள்ளேயே வந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் சரி ஓகே, அவர் என்ன ஆனார், அவர் சொல்லிட்டு போனார் கதவை திறக்காதேன்னு சொல்லிட்டு போனார், அதுக்காக வந்துட்டு எப்படி திறக்காம இருந்தாங்க அது எனக்கு தெரியல. ஒரு வருடம் கழித்து கதவை திறந்த பொழுது அந்த கதவில் உள்ளே ஒன்றுமே இல்லை. அவருடைய ஒன்றுமே இல்லை, உடை கூட இல்லை என்ற பொழுது அவர் எப்படி மறைந்து போனார் என்பது இந்த நொடி வரைக்கும் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக
விஞ்ஞானத்தால் விளக்க முடியாத, இன்னும் ஒரு சராசரி மனித மனத்தால் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் வள்ளலாருடைய அந்த மறைவு அமைந்திருக்கிறது. அதனால் தான் வள்ளலாரை ஜோதியில் கலந்து போன ஒரு மகான் என்று நாம் அனைவரும் சொல்ல வேண்டியதாக ஆகி போனது. இது எப்படி நிரூபிக்க முடியும் என்றெல்லாம் நம் கையில் இல்லை என்பதனால், இந்த நொடி வரைக்கும் ஜோதியில் கலந்து போன ஒரு ஆத்மா வள்ளலாருடைய ஆத்மா என்று சொல்லி முடிப்பதற்கு முன்பாக நான் ஒன்றே ஒன்று நான் சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். வள்ளலாரை தமிழகம், தமிழக மக்கள், ஆன்மீகம் யாரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. வள்ளலாருடைய கொள்கைகளை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் 19ஆம் நூற்றாண்டில் அப்பொழுது இந்த ஜாதி, ஏன் இன்னும் சொல்லப்போனால் அந்த கடவுள் என்ப இந்த சைவம், வைணவம், சமணம் இதெல்லாம் அப்படி கொதி நிலையில் இருந்த தருணம். அந்த தருணத்தில் போயிட்டு கடவுள் இல்லை, அத்வைதம் மாதிரி பேசியிருக்கிறார். நம்ம புத்தர் பேசினார் தெரியுமா, 2500 வருடங்களுக்கு முன்பு கடவுள் என்று எதுவும் கிடையாது, கடவுளே கிடையாது என்று புத்தர் பேசினார். அதே போல் ராமலிங்கடிகளார் கடவுள் என்று எதுவுமே கிடையாது. இன்னும் ஒன்று சொல்லட்டும் பெருமக்களே, நானும் அதே கொள்கையில் தான் நினைக்கிறேன். எனக்கு கடவுள் என்று இருப்பதாக தோன்றவே இல்லை. அத்வைதமாகத்தான் என் மனம் தோன்றுகிறது. துவைதம் என்று இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றுதான் எனக்கும் தோன்றுகிறது. 200 வருடங்களுக்கு முன்பு ராமலிங்கடிகளாரை இந்த தமிழகம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கிறது ஒன்று சொல்லட்டுமா. அதனால்தான் பிரபஞ்சம் ஈவே ராமசாமி என்பவரை அனுப்பிவிட்டதோ என்று எனக்குள் ஒரு சந்தேகம். ஈவே ராமசாமி, அந்த பெரியார் என்று அழைக்கப்படுகிற அந்த ஈவே ராமசாமி தமிழ்நாட்டில் அவ்வளவு பிரபலமாகி போய் அந்த கடவுள் மறுப்பு கொள்கை அப்படிங்கிறத பரப்பி இன்றைக்கு எக்கச்சக்கமான மனிதர்கள் அந்த ராமலிங்க அடிகளார் சொன்ன அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாத, ஒரு துளி மனிதர்கள் கூட ஏற்றுக்கொள்ளாத சமயத்தில் இன்னைக்கு எக்கச்சக்கமான பேர் கருப்பு உடை அணிந்து கொண்டு பெரியாருடைய கொள்கைகளை இதே தமிழகத்தில் பிடித்து கொண்டிருப்பதை, அந்த பிரபஞ்சம் செய்திருப்பதை நான் கொஞ்சம் உற்று பார்த்தவாறு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன்.